Dave's the Daily. அண்மை செய்தி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் உத்தரவின் பேரில் முன்னாள் அமைச்சர்கள் அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் எஸ் ராமச்சந்திரன் ஆகியோர் திருவண்ணாமலையில் நடைபெற்று வரும் மீட்புப் பணிகள் குறித்து பார்வையிட்டு மீட்புப் பணிகளில் அதிமுகவினரும் ஈடுபட ஆலோசனைகளை வழங்கி வருகின்றார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சத்யசீலன் வழங்க கேட்கலாம். சத்யசீலன், வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? நிச்சயமாக அருண், வெஞ்சல் புயல் கடந்த 33 மணி நேரமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று முன்தினம் இரவு 7 மணிக்கு ஆரம்பித்த இந்த கனமழையானது 33 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டித்தீர்த்த கனமழையால் திருவண்ணாமலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 22 சென்டிமீட்டர் மழை அளவு பெய்துள்ளது. இந்த நிலையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு பின்புறம் உள்ள மலை உச்சியிலிருந்து 80 டன் எடை கொண்ட ஒரு பெரும் பாறை ஒன்று சரிந்துள்ளது. இந்த பாறையானது வாவுச்சி நகர் 11வது தெருவில் உள்ள ஒரு வீட்டின் மீது விழுந்ததில் அந்த வீட்டில் 7 பேர் இடிபாடுகள் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. மீட்புப் பணிகள் நடைபெற்று வரும் இடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உத்தரவின் பேரில் முன்னாள் அமைச்சர்கள் அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் எஸ் ராமச்சந்திரன் ஆகியோர் சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு செய்து ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர். மேலும் அதிமுக தொண்டர்களும் மீட்புப் பணியில் ஈடுபடுவதற்கும் உரிய ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர். மேலும் நள்ளிரவு முதல் தொடர்ந்து மழை பெய்த காரணத்தால் மீட்புப் பணியானது நள்ளிரவு நிறுத்தப்பட்டது. தற்போது அதிகாலை தொடங்கி மீட்புப் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த மீட்புக் குழுவில் 60 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை குழு தற்போது இந்த மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்கட்சி துணைச் செயலாளருமான அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட நிர்வாகத்துக்கு கோரிக்கை வைத்துள்ள நிலையில் மீட்கப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு அதிமுக சார்பில் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. அருண், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சத்யசீலன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் உத்தரவின் பேரில் முன்னாள் அமைச்சர்கள் அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் எஸ் ராமச்சந்திரன் ஆகியோர் திருவண்ணாமலையில் நடைபெற்று வரும் மீட்புப் பணிகள் குறித்து பார்வையிட்டு மீட்புப் பணிகளில் அதிமுகவினரும் ஈடுபட ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் சத்யசீலன் வழங்கியதை தற்போது கேட்டோம்.